ஸோ நாளைக்கு மிகவும் மங்களகரமான தினம் சீதா நவமி நாளைக்கு நம்முடைய வைஷ்ணவர்களுக்கு அதாவது கௌடிய வைஷ்ணவர்களுக்கு மிகவும் முக் முக்கியமான ஒரு மங்களகரமான தினம் நாளைக்கு சீதா மாதாவுடைய அவதார தினம் சீதா மாதா இந்த பூமியில் தோன்றிய தினம் அதே மாதிரி நித்தியானந்த பிரபுடைய கன்சர்ட் அவங்களுடைய நித்யானந்த பிரபுடைய மனைவி ஜானவா மாதா தேவி தோன்றிய தினம் மது பண்டிதர் மது பண்டிட்னு ஒரு ஆச்சாரியர் அவருடைய மறைவு தினம் இன்றைக்கு நம்ம சீதா மாதாவுடைய மகிமைகளை பற்றி படிப்போம் நாளைக்கு ஜானவ மாதாவையும் மது பண்டிதருடைய சரித்திரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நவமி அப்படின்னா ஒன்பதாவது நாள் நவமி நேற்று நம்ம ஜனு சப்தமி சப்தமின்னா ஏழாவது நாள் இன்றைக்கு அஷ்டமி எட்டாவது நாள் நாளைக்கு நவமி ஸோ சீதா நவமி இந்த எப்படி ராமர் பகவான் ஸ்ரீ ராமர் ராம நவமி அன்றைக்கு தோன்றுனாங்களோ அதே போல் சீதா மாதா இந்த நவமி என்று நவமி திதி என்று தோன்றுனாங்க ஸோ அதனால இந்த திதிக்கு வந்து சீதா நவமி அப்படின்னு சீதா தேவி பக்தியினுடைய சொரூபம் பக்தியினுடைய சொரூபம் பக்தியை வழங்கக்கூடியவங்க மிக உன்னதமான அன்பு அந்த கிருஷ்ணன் மேல் அன்பு கிருஷ்ண பிரேமம் அதை வழங்குவதற்காக இந்த பூமியில் தோன்றுனாங்க ஸோ ராமாயணம் அப்படின்னா ராமருடைய பாதையில் ராமருடைய வழியில் ஆனால் உண்மையில் வால்மீகி மகரிஷி என்ன ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாருன்னா வால்மீகி ராமாயணத்தில் சீதாயாம் சரிதம் மகத்து இந்த ராமாயணத்துடைய முக்கியமாக கதை எதை யாரே சார்ந்து இருக்குதுன்னா சீதா மாதா சீதா தேவி சீதாயாம் சரித்தம் சீதையோடைய கதை சீதா மாதாவை சா வைத்து தான் இந்த ராமாயணம் முழுவதுமே அற்புதமாக வ வர்ணிக்கப்படுது சீதாவோட லீலைகள் சீதாயாம் சரிதம் மகத் சீதா மாதாவுடைய அந்த தெய்வீகமான லீலைகள் பகவான் ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் நடந்த அன்பு பரிமாற்றம் இப்படி ஆத்மீக லோகத்தில் பகவானுடைய வைகுண்ட லோகத்தில் எண்ணற்ற தாமங்கள் மதுரா தாமம் பிருந்தாவனம் ஸ்ரீதாம் மாயாப்பூர் பூரி தாமம் அது போல் அயோத்தியா தாமம் இந்த இதெல்லாம் ஆத்மீக லோகங்கள் ஆத்மீக லோகத்தில் அந்த தாமத்தில் பகவான் நித்தியமாக அன்பு பரிமாற்றம் பண்ணுறார் அப்போ மேலே வைகுண்ட லோகத்தில் ஆத்மீக லோகத்தில் அயோத்தியா தாமம் இருக்கு அங்கே பகவான் ஸ்ரீ ராமரும் சேதியும் எப்போவுமே நித்தியமாக லீலை பண்ணுறாங்க அவங்களுடைய லீலைகளை எண்ணற்ற பக்தர்கள் வானர சேனைகள் நலன் நீலன் ஜாம்பவான் அங்கதன் எல்லாரும் லக்ஷ்மணர் ஹனுமான் எல்லாரும் ராமருடைய செயல் விபீஷணா குகா எல்லாம் அங்கே ஆத்விஸ் லோகத்தில் பகவானுக்கு சேவை பண்ணுறாங்க அப்படி பகவான் இந்த பூமியில் போது தன்னுடைய சாக்களோடும் பரிவாரங்களோடும் அஸ்தரங்களோடும் இங்கே தோன்றுறார் அப்படி பகவான் ஸ்ரீராமர் இந்த பூமியில் அவதரிக்கிற அயோத்தியா தாமத்தை இங்கே அனுப்புனார் அவரும் இங்கே பூமியில் தோன்றினார் ஸோ பகவான் ஸ்ரீராமர் தசரதிற்கு புகழ்வ புதல்வராக தோன்றுனாங்க அதே போல் ஜனக மகராஜ் பனிரெண்டு மகாஜனங்கள் ஒருத்தர் ஜனகர் மிக உன்னதமான பக்தர் மிதிலையினுடைய சக்கரவர்த்தி மிதிலா ஜனகபுரி ஸோ ஜனகபுரியான மிதிலையினுடைய சக்கரவர்த்தி ஜனக மகராஜ் மிக உன்னதமான சுத்த பக்தர் தன்னை உணர்ந்த ஆத்மா ஒரு ராஜ ரிஷி அவர் ரிஷி அப்படின்னா ஆத்மீக தத்துவங்கள் தன்னை உணர்ந்தவர் ராஜா அப்படின்னா ஒரு சக்கரவர்த்தி அவர் நாடாலும் பாராலும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவர் ஆத்மீக விஷயங்களை ஆத்ம தத்துவத்தை அறிந்த மிக உன்னதமான ஒரு தெய்வீகமான புருஷராக திகழ்கிறார் ஜனக மகராஜ் ஸோ ஜனக மகாராஜுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது அப்படி ஒரு நாள் ஜனக மகாராஜ் யஜ்யம் செய்கிறதுக்காக நிலத்தை உழுகிறார் அப்படி நிலத்தை உழுகும்பொழுது ஏர் ஏறு வச்சு உழுகிறார் ஏன்னா ஒரு ஒரு யாகம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை புனிதப்படுத்தணும் அப்போ வேத காலத்தில் என்ன பண்ணுவாங்க யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மன்னரே வந்து எரு வச்சு இந்த எருவுடைய அந்த ஏர் கலப்பையை வச்சு எரு எருவை பூட்டி எருவில் பூட்டி அந்த எருதுவில் பூட்டி அந்த ஏர் கலப்பை வச்சு நிலத்தை உழுவார் அப்படி ஜனகர் நிலத்தை ஒழுகும்போது உழும்போது ரொம்ப அற்புதமாக ரொம்ப அற்புதமான ஒரு குழந்தை அப்படி உருக்கிய நிறத்தில் அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் காது வரை நீண்டு சுருள் கூந்தல் அவ்வளோ அழகு அப்படி உருக்கிய பொன்னிறத்தில் ஒரு அற்புதமான குழந்தை அந்த பூமியிலிருந்து அந்த ஏறு வைத்து ஒழுகும்போது ஒரு அற்புதமான குழந்தை தோன்றியது ஸோ நிலத்தில் ஏறு வைத்து ஒழுகும்போது தோன்றியதுனால அவங்க சீதா அப்படின்னு பேர் சீதா அப்படின்னா உழுகிறது ஸோ நிலத்து ஏர் வைத்து உழுகும்போது அந்த இடத்துல தோன்றியதுனால அந்த குழந்தையை அன்போடு எடுத்து அப்படி மார்போடு ஆற அப்படி அரவணைத்து கட்டி தழுவிக்கிட்டார் இது பகவானுடைய பரிசாகவும் பகவானுடைய கருணையாவும் எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தையை அரவணைச்சிட்டு வந்து தன்னுடைய மனைவியிட்ட கொடுத்து அந்த அரண்மனையில் ரொம்ப அற்புதமாக அந்த குழந்தை மேலே அன்பு செலுத்துகிறார் ஜனக மகராஜ் இப்படி ஜனகருக்கு புதல்வியாகிறதுனால அவங்களுக்கு சீதா மாதாவுக்கு ஜானகின்னு இன்னொரு திருநாமம் ஜானகி சீதா இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான திருநாமங்களோடு ஜனகருடைய அரண்மனையில் வளர்ந்து வராங்க சீதாதேவி ஸோ சீதாதேவி வந்ததுக்கப்புறம் அவர் ஜனகருக்கு இன்னொரு அவங்க ஜனகருக்கும் அவர் மனைவிக்கு இன்னொரு குழந்தை பிறந்தது அவங்க தான் ஊர்மையில் ஸோ இப்படி ஊர்மலாவும் சீதாதேவியும் ஜனகருடைய மிதிலா நகரத்தில் ரொம்ப அற்புதமாக வளர்ந்து வர்றாங்க குழந்தை பிராயத்தை ரொம்ப தெய்வீகமான குணங்கள் அமைதி நிதானம் பணிவு அடக்கம் எளிமை போன்ற அனைத்து தெய்வீகமான குணம் நிரம்ப பெற்றவங்க இயல்பிலேயே ஜனக மகாராஜ் ஒரு சுத்தமான வைஷ்ணவர் கிருஷ்ண பக்தராக ஒரு ஆச்சாரியராக திகழ்கிற ஒரு ராஜு ரிஷியாக இருக்கார் ஸோ ஜனகருக்குடைய அந்த அறிவாற்றல் அவருடைய சாஸ்திர ஜானம் அது அவருடைய கருணையினால் இந்த குழந்தையும் சீதாதேவியும் நாலோரு மேலியும் பொழுதோர் ஒன்றுமோ அவ்வளோ ஒரு அற்புதமான தைரியமான குழந்தையாக வளர் வளர்றாங்க ஏபாவே அவங்களுக்கு ஆத்மீக விஷயங்கள் ரொம்ப ஆர்வம் சாதுக்கள் அவங்க ஜெனகருடைய அரண்மனைக்கு நிறைய சாதுக்கள் வருவாங்க அந்த சாதுக்களுக்கு சேவை பண்ணுறது அவங்களுக்கு பிரசாதம் பரிமாறுறது அவங்களுக்கு விடைகள் செய்கிறது இப்படி இருந்து ஒரு குழந்தை நம்மளுடைய இப்போ நம்ம ஏன்னா நம்ம இந்த இந்த ஜட உலகத்தில் நம்ம எப்படி வாழணும் எந்த மாதிரி செயல்படணும் எந்த மாதிரி செய்யக்கூடாது நல்லது எது கெட்டது எது இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்குவோம் நம்ம ஒரு மனிதனாகப்பட்டவன் நம்ம எது எது செய்யணும் எது செய்யக்கூடாது எது நல்ல செயல் எது தீய செயல் எ எந்த மாதிரி நம்ம புண்ணிய காரியங்கள் அதாவது எந்த மாதிரி நம்மளை பௌதீக பந்தத்துலேருந்து விடுவிக்கிறதுக்காக எப்படி முயற்சி பண்ணணும் எப்படி பந்தங்கள் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து விடுபடுறது இந்த மாதிரி உள்ள விசாரணைகள் இந்த மாதிரி நம்ம ஆத்மீக முன்னேற்றத்துக்காக உள்ள சிந்தனைகள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் தான் அதை கற்றுக் கொடுக்கும் ஸோ சீதா மாதா ரொம்ப அற்புதமாக நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க அவங்களுடைய பால்யப்பிராயத்திலிருந்தே பிரகலாதர் சொன்ன மாதிரி கௌமாரம் ஆக்கிறதே ஜான் தர்மான் பாகவதாயக இந்த பாகவத தர்மம் ஒரு குழந்தைக்கு ஐந்து வயதுலேருந்தே கற்பிக்கப்படும் இப்போ சீதா மாதா தன்னுடைய அந்த லீலை மூலமாக ஐந்து வயதிலிருந்தே அந்த குழந்தையாக மாதம் இந்த பூமியில் இருந்தபோது எப்படி சாதுக்களுக்கு சேவை பண்ணுறது எப்படி இருந்து பகவான் பற்றி கேட்பது அவங்களுக்கு சாதுக்களுக்கு பணிவிடையை செய்வது பெற்றோர்களுக்கு பணிவாக நடந்துக்கிறது இப்படி எல்லா விதமான தெய்வீமான குணங்களையும் வெளிப்படுத்தினாங்க சீதா மாதம் அப்போ ஜனகருடைய அரண்மனையில் ஒரு பிரம்மாண்டமான தனுசு சிவதனுசு சிவபெருமானுடைய தனுசு ஒரு சமயம் சிவபெருமான் திரிபுராங்கிற அசுரனை வதம் செய்து திரிபுரா சுரன் திரு திரிபுரா அப்படிங்கிற திருநாமம் சிவபெருமானுக்கு ஆ அப்போது அந்த சிவதனுசு மிக பிரம்மாண்டமான அற்புதமான பற்பல ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்கம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் முத்து பவளம் பிளாட்டினம் எண்ணற்ற அற்புதமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த அற்புதமான தனுசு சிவதனுசு சாதாரண நபர்களால் தூக்கிடவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரதத்தில் வச்சு தான் தள்ளிட்டு வரணும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் சேர்ந்தாதான் அந்த வில்லையே தூக்கி நிறுத்த முடியும் அவ்வளோ அதி அற்புத சக்தி பெற்ற ஒரு அற்புதமான தனுசு சிவதனுசு அது ஒரு சமயம் ஜனக மகாராஜோடைய மூதாதையரில் ஒருத்தர் தேவராதன் ஸோ தேவராதன் என்ன பண்ணார்னா ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா வேத காலத்தில் தேவர்களுக்கும் அசுரலுக்கும் யுத்தம் நடக்கும் ஒரு பக்கம் தேவர்கள் இருப்பாங்க ஒரு பக்கம் அசுரல் இருப்பாங்க இந்த அசுரங்களை என்ன பண்ணுவாங்க அடிப்படி தேவ அடிக்கடி தேவர்களை போய் துன்புறுத்துவாங்க அப்போ தேவர்களுக்கு அசுரருக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கும் அந்த காலத்தில் ஜனகர் மாதிரி மிக உன்னதமான பக்தர்கள் அற்புதமான போர் போர் ஆற்றல் போர் திறமை படைத்தவங்க அரிய அதி அற்புத சக்திகளை படைத்தவங்க தேவர்களுக்காக போய் தேவலோகத்தில் போய் தேவர்களுக்காக சண்டை போடுவாங்க அசுரரை எதிர்த்து அப்போ இந்த ஜனக வம்சத்தில் வந்தக்கூடிய ஜனகமாராஜா வம்சத்தில் வந்து ஒரு அவருடைய மூதாதுவத்தை தேவராதன் அவர் தேவர்களுக்காக போய் யுத்தம் செய்தார் தேவலோகத்தில் அசுரங்களை விரட்டி அடித்து தேவர்களுக்காக யுத்தம் செய்தார் அப்போ அவருடைய போர் திறமை அவருடைய வாலேற்றம் இதெல்லாம் பார்த்து அவருடைய அவருடைய அந்த போர் ஆற்றலெல்லாம் பார்த்து தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவருடைய உதவியினால் இவங்க அசுரங்கள்லாம் விரட்டி அடிச்சிட்டாங்க அப்போ அந்த மிக அற்புதமான அந்த சிவதனுசை தேவராதருக்கு பரிசாக கொடுக்குறாங்க தேவர்கள்லாம் இப்படி தான் அந்த சிவதனுசு ஜனக மகாராஜருடைய அரண்மனைக்கு வந்தது இந்த சிவதனுசுக்கும் சீதா மாதாவுக்குள்ள அந்த லீலை ரெண்டு வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு ஆச்சாரியர்கள் வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஆச்சாரியர் என்ன சொல்கிறாங்க ஒரு சமயம் பரசுராமர் ஜனகருடைய அரண்மனைக்கு வர்றார் பரசுராமர் வந்த உடனே ஜனக மகாராஜ் ரொம்ப பணிவாக எழுந்து அவருடைய பாதங்களை எழுந்து நமஸ்கரித்து அவருக்கு பாத பூஜையெல்லாம் செய்து அவருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து அவருக்கு சேவை பண்ணுறார் தென் பரசுராமர் வந்து கேள்விப்பட்டார் ஜனகருடைய அரண்மனையில் இந்த சிவதனுசு இருக்குது மிக அற்புதமான அந்த சிவதனுசு அதை பார்க்கணுன்னு சொல்லி வரார் அப்போ ஜனகரும் அழைச்சிட்டு வரார் அழைச்சிட்டு வந்தால் அவர் பரசுராமர் பார்க்கும்போது ஜனகர் போய் பார்க்குறாரு அந்த சிவதனுசு வச்சுருந்த இடத்துல அதை காணும் என்னடான்னு பார்த்தா சீதாமாதா அந்த சிவதனுசு எடுத்து வேற பக்கம் மாற்றி வச்சுருக்காங்க அங்கே பந்து விளையாடிட்டு இருக்காங்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி இது நடந்தது என் இந்த சிவதனுசு தூக்குறதுக்கு சாதாரணமான நபரால் தூக்கிட முடியாது கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் பேர் சேர்ந்தாவது இதை நகத்தியே வைக்க முடியும் என்னுடைய மகள் இவ்வளோ சாதாரணமாக தூக்கி வச்சிட்டாலே ஜனகருக்கும் பரசுராமருக்கும் பயங்கரமான ஆச்சரியம் அப்படி பிரமிச்சு போய் நிற்கிறாங்க பரசுராமர் சொல்கிறார் இந்த பெண் குழந்தை ஒரு சாதாரண குழந்தை இல்லை இந்த குழந்தைக்கு நிகராக தான் நீ வந்து கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்கிறார் ஸோ இப்படி ஒரு ஆச்சாரியம் ஸோ இன்னொரு ஆச்சாரியம் என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு நாள் சீதாதேவி விளையாடிட்டு இருக்கும்போது பந்து அந்த சிவதனுஷு இருக்கிற அந்த ரதத்துக்கு அடியில் போகும் சீதாமாத அந்த தனுசை அப்படி எடுத்து கையில் எடுத்து வச்சுட்டு பந்து எடுத்துட்டு வந்தாங்க இது ஜனகர் பார்த்தார் பார்த்தோன்னே அப்படி பிரமிச்சு போயிட்டார் இன்னது என் குழந்தைக்கு இவ்வளவு சக்தியா பெரிய பெரிய மன்னர்கள்லாம் பெரிய பெரிய பேரரசர்களோடு நகர்த்த முடியாத இந்த தனுசை என் மகள் ரொம்ப சாதாரணமாக இடது கையில தூக்கிட்டாலே அன்று முதல் அவர் என்ன முடிவு பண்ணுறாரு இதை தனுசை எடுத்து யார் நான் ஏற்றுறார்களோ அவளுக்கு அவருக்கு தான் என் மகளை திருமணம் செய்து வைப்பேன்னு ஜனகர் முடிவு பண்ணார் சோ இப்படி ஒரு நாள் சுயம்பரம் ஏற்பாடு செய்கிறாரு பற்பல நாடுகள் இருந்து பற்பல நாடுகள் இருந்து அங்கா வேணா சேத்தி இந்த மாதிரி பற்பல நாடுகள்லேருந்து பெரிய பெரிய பேரரசர்கள் சிற்றரசர்கள் குறிநில மன்னர்கள் ராஜகுமாரர்கள் எண்ணற்ற பேர் வராங்க அந்த சுயம்பர நிகழ்ச்சிக்கு ஸோ இப்படி அவங்கெல்லாம் சீதையோட அழகுல மயங்கி போய் இப்படி ஒரு பெண்ணாக இந்த மாதிரி ஒரு ராஜகுமாரி இந்த மாதிரி இளவரசி நான் பார்த்ததில்லை அப்படி வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீதாவுடைய கண்கள் அவனுடைய அழகு அப்படி உருக்கிய பொன்னிறத்தில் இருக்காங்க ஆனால் சீதாதேவி யாரையும் ஏறெடுத்து பார்க்கவே இல்லை அவங்க குனிந்த தாலே நிவராமல் அப்படியே கன்னி மாட்டத்தில் எந்த ஒரு ஆணையும் ஏறெடுத்து பார்க்கவே இல்லை எந்த ஒரு புருஷனையும் வாழ்னாலும் அவங்க ஏறெடுத்து பார்த்ததே இல்லை ஸோ இப்படி சுயமரம் ஏற்பாடு செய்தாங்க பற்பல மன்னர்கள்லாம் வந்து அந்த அம்பு அந்த சிவ சிவதனுசு எடுக்க கூட அவங்களால் நகர்த்தக்கூட முடியல பயங்கரமான முயற்சி பண்ணுறாங்க ஊ ஊ அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க முக்கிறாங்க ஆனால் ஒரு இன்ச்சு ஒரு துளி கூட அவங்களால் நகர்த்த முடியல இப்படி பல தடவை சுயமரம் ஏற்பாடு செய்து எந்த ஒரு மன்னராலும் எந்த ஒரு பெரு குறுநில மன்னரோ பேரரசரோ பெரிய ராஜகுமாரனோ யாராலும் அதை நகர்த்தவே முடியல இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா சில நேரங்களில் அவங்களுக்கு பொறாமை கொண்டு கோபம் வந்து ஜனகர் மேலே போர் தொடுக்கவும் செய்திருக்காங்க அந்த ராஜகுமாரர்கள்லாம் ஸோ இப்படி ஜனகர் பகவானுடைய அருளால் அவங்களெல்லாம் விரட்டி அடிச்சிருக்காரு இப்போ என்ன ஒரு கவலைன்னா என் மகளுக்கு திருமணமே ஆகாமல் போயிடுமோ ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு மானிடனும் எந்த ஒரு புருஷனும் இந்த வில்லு நகர்த்தவே இல்லையே அப்புறம் எடுத்து என்ன எடுத்து நான் ஏற்றத்தை பற்றி சொல்லு என்ன இருக்குது இந்த இவங்களால் இந்த சிவதனுஷை இவங்களால் நகர்த்தக்கூட முடியல அப்படி இருக்கும்போது அந்த திஸ் தனுசை எடுத்து நான் ஏற்றது நான் ஏற்றி அன்பு தொடுக்கிறத பற்றி சொல்ல என்ன இருக்குது நான் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணேன் இது பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு அவருக்கு ஒரே கவலை யாருக்கு மகாராஜ் எங்கே தன் மகளுக்கு திருமணமாக போயிடுமோ அப்படிங்கிற கவலையில் இருக்கு அதே நேரத்தில் சித்தாசிரமத்தில் விஸ்வாமித்திரர் ராம் லக்ஷ்மணரோடு அங்கே நம்ம பார்த்தோம் ராமாயணத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராம்நோமி என்று ராமரோட இல்லைகள்லாம் படிச்சுட்டு வந்தோம் இப்போ சித்ரா சித்தாசிரமத்தில் விஸ்வாமித்திரர் யாகம் செய்யும்பொழுது சென் சுபாகு தாடகா இந்த மாதிரி ராட்சஸர்கள்லாம் பயங்கரமான துன்ப விளைவிச்சிட்டு இருந்தாங்க விசாமித்திரர் முனிவர்கள்லாம் அவங்க சித்திராசிரமத்தில் கூடிய முனிவர்கள் ரிஷிகள் யோகிகள் பிராமணர்கள்லாம் தபம் செய்வாங்க யாகம் செய்வாங்க அந்த யாகசாலையில் வந்து மல மூத்திரமெல்லாம் கழிப்பாங்க பெரிய பெரிய பாறைகளை தூக்கி போடுவாங்க பயங்கரமான தொந்தரவு பண்ணுவாங்க முனிவர்கள்லாம் நம்ம கழுத்து அவங்க ரத்தத்தை குடிப்பாங்க அவ்வளோ கொடூரமான ராட்சசர்கள் சுபாகு மாரிச்சன் தாடகா தன் ஒரு சமயம் விஸ்வாமித்திரர் ஜனக மகாராஜோடைய சபையில் வந்து சாரி தசரதருடைய அரண்மனைக்கு மிதிலா அதை கோசலை சாரி கோசல நாட்டினுடைய தலைநகரமான அயோத்தியைக்கு வந்து தசரதரை சந்திக்கிறேன் தன் தசரதர் வந்து விஸ்வாமித்திரர் ரொம்ப பணிவோடு வரவேற்று அவருக்கு தக்க ஆசனம் கொடுத்து அவருடைய பாதங்கள்லாம் பூஜை செய்து அவருக்கு பிரசாதமெல்லாம் பரிமாறி ரொம்ப அன்பாக சேவை பண்ணுறேன் தன் விஸ்வாமித்திரர் கேட்டார் என்னுடைய எனக்கு வந்து இந்த காட்டில் நிறைய யாகமெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அப்போ எனக்கு உதவிக்கு உன் மகன் ராமனையும் கூட அனுப்பணும் ராமனை அனுப்பினதுமே தசரதருடைய ஹிரதயம் ரெட்டாக வெடிச்சிடுது ஏன்னா தசரதர் ராமரை பிரிந்து தசரதனால் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது ரா உயிர் ஆத்மா ஸ்ரீ ராமர் ஓ தசரதர் அழறார் இருக்கு பாதங்களை பிடித்து அழறார் நான் வரேன் ஒட்டுமொத்த அயோத்தியா சேனிகளும் வரோம் என் மகன் ராமன் வேண்டாம் என்ன விஸ் தசரதா நீ இப்போ வாக்கு கொடுத்து இப்போ வாங்குற நீ அங்கே ராமணனுடைய சகோதரர்கள் காரன் தூஷன் இந்த மாதிரி பயங்கரமான ராட்சசர்களாக இருக்காங்க ராவணன் கேள்விப்பட்டேன் தசரதற்கு இன்னும் பயம் அதிகமாயிடுது என் மகன் ராமன் ஒரு பாலகன் இன்னும் அவனுக்கு எப்படி அஸ்திரத்தை பிடிக்கணும் எப்படி பிடிக்கணும்னே தெரியாது எப்படி எப்படின்னு அவங்க கூட அனுப்ப முடியும் தயவுசெய்து வேண்டாம் முனிவரே வேறு ஏதாவது கேளுங்க நான் வரேன் என் ஒட்டுமொத்த சேனைகளையும் அழைச்சிட்டு வரேன் என் விஸ்வாமித்தர் கோவம் அப்படி கண்ணெல்லாம் செவந்தது வசிஷ்டர் தசரதனை கூப்பிட்டு சொல்கிறார் நீங்கள் ஒன்றும் பயத்தை வருத்தப்பட வேண்டாம் விஸ்வாமித்தரு விஸ்வாமித்தர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் அவராலேயே அந்த அசுரங்கள்லாம் கொல்ல முடியும் ராஜசங்கள்லாம் ஆனால் அவர் ராமரை கூப்பிடுறாருனா எல்லாம் நல்லதுக்கு தான் இருக்கும் கட்டாயம் இது நல்லதுக்கு தான் நல்ல ந நல்ல ஒரு வாய்ப்பு விஸ்வாமித்திரர் நிறைய அஸ்திரங்கள்லாம் இருக்குது நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது பலா அதிபலான்னு நிறைய வித்தைகள்லாம் இருக்குது அதெல்லாம் கற்றுக் கொடுப்பாரு ராமன் மேலும் போர் திறமை உள்ளவராக இருப்பார் அதனால் இது நல்ல விஷயந்தான் தயவுசெய்து யோசிக்காதீங்க அனுப்பி வைங்க அப்படின்னு வசிஷ்டரும் தசரதத்தில் சொல்கிறேன் ஸோ இப்படி ஒரு வகையாக தசரதர் மனம் நிதா சமாதானப்படுத்திக்கிட்டு ராமரை அனுப்பிச்சி வைக்கிறாங்க கூட லக்ஷ்மணா ஏன்னா ராமரையோடைய நிழல் போல லக்ஷ்மண் ராமரை பிரிந்து ஒரு கஷணம் கூட லக்ஷ்மணன் பிரிந்திருக்க மாட்டேன் ஸோ ராமர் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் விஸ்வாமித்திரோடு தண்டகாரண்ய வனத்துக்கு வந்தாங்க தாடகா மாரிச்சன் சுபாகோ இவங்களுக்கெல்லாம் தக்க பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க தண்டனை கொடு தாடகையை வதம் செய்தாங்க சுபாகு மதம் செய்தாங்க மாரிச்சனை பல யோஜனை சமுத்திரம் தூக்கி அம்பாவில் தூக்கி எரிஞ்சார் ராமன் ஸோ இப்படி அங்கே முனிவருடைய யாகம் நல்லபடியாக நடந்தது தென் எல்லா முனிவர்களும் மிதிலையை நோக்கி யாத்திரை போகிறாங்க அப்போ ராமரும் கேட்குறாரு முனிவரே நம்ம எங்கே போகிறோம் நம்ம இப்போ மிதிலா நோக்கி போகிறோம் ஜனகபூரிக்கு போகிறோம் அங்கே ஒரு யாகம் செய்கிறாரு அங்கே கலந்துக்கு போகிறோம் ஸோ இப்படி ராமரும் லக்ஷ்மணனும் விசாமுத்திரரும் மற்ற விசுவமுத்திரர் சீரர்களோட மிதிலையை நோக்கி வந்தாங்க மிதிலை ரொம்ப அற்புதமான வளைவுகள்லாம் நீங்கள் ஆபரணங்கள்லாம் அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப அற்புதமான நகர் அனைத்து ஐஸ்வர்யர்களும் நிரம்பப்பட்ட அவ்வளோ அற்புதமான நகர் ஸோ மிதிலியில் விஸ்வாமித்திரர் வராரு தெரிஞ்சோடனே ஜனகர் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக வந்து விஸ்வாமித்திரர் வரவேற்று அவருக்கு தக்க ஆசனங்கள்லாம் கொடுத்து அவருக்கு ப பாத பூஜையெல்லாம் செய்து அவருக்கு பிரசாதமெல்லாம் பரிமாறி ரொம்ப அன்பு பரிமாற்றம் மாட்டார் இப்போ கூட இந்த ரெண்டு பசங்க அவ்வளோ அழகு பாலகர்கள் ஆனால் கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாமரை இதழ் மாதிரி காது வரை நின்றுருக்கு தோள்கள்லாம் பறந்து விரிந்து அந்த அம்புரா துணியோடைய மார்க்கு அந்த சத்திரினுக்கு உண்டான அந்த வீர தீர பராக்கிரமமான இந்த பசங்க இவ்வளோ சின்ன பசங்க இவ்வளோ அழகாக இருக்காங்களே யார் இவங்க பார்த்தா ஒரு சத்திரிய வம்சத்தில் உள்ள பசங்க மாதிரி தான் தெரியுது நான் விஸ்வாமித்திர சொன்னார் இவங்க ரெண்டு பேரும் கோசலை நாடு அயோத்தியாவுடைய தசரதருடைய புதல்வர்கள் ராஜகுமார்கள் ராமர் லக்ஷ்மணன் ரொம்ப சந்தோஷம் ராமரை பார்த்தோன்னே அவருடைய தேஜஸ் ராமர் லக்ஷ்மணனுடைய தேஜஸ் அவங்களுடைய பணிவு அவங்களுடைய அடக்கமெல்லாம் பார்த்து ஜனகர் அப்படியே தன்னையே அவங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன் இந்த அவங்க தங்கிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் செய்தார் இப்படி அவங்க தங்கிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தன்னுடைய மனவேதனையை ஜனகர் விஸ்வாமித்திர இடத்துல சொல்கிறார் இந்த மாதிரி என்னுடைய மகளுக்கு திருமணமே ஆகாது போல இருக்குது இந்த சிவதனுசு இது வரைக்கும் யாரும் நான் ஏற்றினதே இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ விஸ்வாமித்திரன் சொல்கிற உருக்கா கூடி சுயம்பரம் ஏற்பாடு பண்ணுங்கள் இதை ராமர் செய்வார்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் உண்மையாக இருந்தால் என்னை விட ஒரு பாக்கியவான் என்னை கூட சந்தோஷப்படக்கூடிய யாரும் இருக்க மாட்டான்னு சொல்லி ஒரு திரும்பவும் சுயவரம் ஏற்பாடு பண்ணுறார் அப்போ பற்பல மன்னர்கள் சிற்றரசர்கள் குறுநில மன்னர்கள் பேரரசர்கள் ராஜகுமாரர்கள் பற்பல நாடுகள்லேருந்து வந்து கலந்துக்கிறாங்க மிக பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு சுயவர நிகழ்ச்சி ஸோ சீதாமாதா கன்னி மாடத்தில் குனிந்த தலை நிபுறாமல் இருக்காங்க கையில் மாலையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க யார் அந்த வில்லை எடுத்து நான் ஏட்டுறாங்க அவங்க மாலை போட மாலை அந் அர்ப்பணிக்கிறதுக்காக ஒரு நாட்டு மன்னர்களும் வராங்க சேத்தி நாட்டு அரசர் மகத நாட்டு அரசர் அங்க நாட்டு அரசர்ன்னு சொல்லும்போது சீதா மாதா அவங்க காதலை விலகவே இல்லை அவங்க எதையும் பொருட்படுத்தவில்லை அப்படியே குனிந்த தலை நிபுறாமல் இருக்காங்க இந்த மன்னர்களும் போய் என்னென்னும் முயற்சி அப்படின்னு முக்குறாங்க நெலியறாங்க ஒன்று மிஞ்சி கூட நகர்த்த முடியல மன வேதனைப்பட்டு அப்படியே தலை குனிந்து போய் உட்காந்துருக்காங்க தென் அடுத்தது அனௌன்ஸ் பண்ணுறாங்க கோசல நாட்டு கோசலையின் தலைநகரமான அயோத்தியாவின் ராஜகுமாரன் இளவரசன் ஸ்ரீராமன் அப்படின்னதுமே அப்போதான் சீதாமாதா குனிந்த தலை நிவந்தாங்க ராமன் சொன்னதுமே அப்போதான் அவங்களுக்கு அந்த பகவானுடைய தாமரை திருவடிகளை சேவிச்சாங்க பகவானுடைய தாமரை திருவடிகள் அவர் பறந்து விருந்த மார்பு அவருடைய அந்த அற்புதமான அந்த தெய்வீகமான முகம் இப்படி ஒன்றொன்றாக அப்படி ராமருடைய அழகு பருகுனாங்க ஸோ ராமர் இஸ்லாமியத்தருடைய பாதங்களை நமஸ்கரிச்சாங்க ஜனகருடைய பாதங்களை நமஸ்கரித்தாங்க சபையில் எல்லாருக்கும் வணக்கம் செலுத்திட்டு ரொம்ப அழகாக அப்படி அற்புதமாக இந்த குழந்தைகள்லாம் மழைக்காலத்தில் கொடைக்காலனை பைத்து எடுக்கிற மாதிரி அப்படி அழகாக எடுத்து கையில் தூக்கிட்டார் சிவதேட் தூக்கி அப்படி நான் ஏற்ற அந்த அந்த தனுஷில் நான் அந்த கயிறுக்கு நூல் கட்டும்போது நான் கட்டும்பொழுது அதோடைய அந்த அவருடைய அந்த அழுத்தம் அழுத்த அழுத்த அப்படி வில்லு ரெண்டாக முறிஞ்சுது டமார்னு முறிஞ்சுது வில்லு வில்லு ரெண்டாக முறிஞ்சுது அந்த வில்லு முறிந்த சத்தம் ஒரு பேர் இடி மாதிரி பயங்கரமான இடியாக இருந்தது அந்த இடி ஒரு பயங்கரமான மழை அந்த பிரளய காலத்தில் வரும் இடி மாதிரி இருந்தது அந்த சத்தம் அந்த சபையில் தசர ஜனகர் விஸ்வாமித்ரர் ராமர் லக்ஷ்மணன் சீதாதேவி இவங்களை தவிர மீது எல்லாரும் அவங்க ஒரு தங்கள் நிலையில் நிலை ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டார் போல் ஒரு பேர் இடி போல அப்படியே மயங்கி கீழே விழுந்தாங்க அந்த பெரிய பெரிய மன்னர்கள் ராஜகுமாரர்கள்லாம் அந்த அந்த ஆசனத்தில் உட்காந்து தலையில் உருண்டு ஓடுறாங்க ஸோ இப்படி அந்த வில்லை முறித்த உடனே ரொம்ப சந்தோஷமாக ஜனகர் அப்படி ஓடி வந்து ராமரை கட்டி தள்ளிவிக்கிறார் ஜனகரும் ராமரும் ஜனகருடைய பாதங்களும் விசாமித்தருடைய பாதங்களும் வந்து நமஸ்கரிக்கிறார் தன் சீதா மாதா மாலை போடுறதுக்கு தயாராக இருக்கேன் சீதாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பிரபு ஸ்ரீ ராமரே தன் கணவனாக கிடைக்க என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும் சீதா மாதா மகாவோடைய நித்தியமான மனைவி இந்த பகவான் லீலில் இங்கே அந்த பூமாதேவியை எங்கள் சீதாதேவியாக தோன்றியிருக்காங்க திரும்ப அந்த நிலையை பூமியில் நிகழ்த்துறதுக்காக ஸோ இப்படி மாலையோடு ரெடியாக நிற்கிறாங்க ராமர் அப்படி ஆஜானு ஆஜானுபாவராக உயர்ந்து நிற்கிறார் ஸோ சீதாமாதனால மாலை எட்டி போட முடியல ராமரும் அப்படி குனி குனியாமல் அப்படி 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 ஒரு அந்த அந்த க வில்லு வச்சு அப்படி அப்படி ஜபர் அப்படி கம்பீரமாக நிற்கிறார் சீதாமாத முயற்சி பண்ணுறாங்க மாலை போட முடியல லக்ஷ்மணன் புரிஞ்சுட்டார் சீதா மாதாவை வந்து பிரபுவுக்கு மாலை போடணுமே மாலை இப்படி இருக்குது போ போடுறதுக்கு பிரபு வந்து இன்னும் குனிவே இல்லையே ஸோ என்ன பண்ணுறது லக்ஷ்மணன் நேராக போய் ராமனுடைய பாதத்தை தொட்டார் ராமனுடைய பாதத்தில் ஒழுங்கும் லக்ஷ்மணன் தன் பாதத்தை தொட வராருந்து ராமர் குவிந்து லக்ஷ்மணன் அரவணைக்க போகிறார் உடனே சீதா மாதா ராமருக்கு மாலை ரொம்ப அற்புதமான அன்பு சீதா மாதாவுக்கும் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்குள்ள ஸோ லக்ஷ்மணா தன் பிரபுவோடைய நிழலாக இருக்கிறார் சீதா மாதாவை தசரதரே ராமரே தசரதராகும் கௌசல்யா சுமித்ரா சுமித்ரையை தன் சீதா மாதாவை தன் அன்னையாகவும் ராமரையை தன் தந்தையாகவும் பாவிச்சு அவருக்கு பய பணிவிட செய்தார் லக்ஷ்மண் அவ்வளோ ஒரு அன்பு பரிமாற்றம் அவங்களுக்குள்ள ஸோ இப்படி ரொம்ப அற்புதமான திருமணம் நடந்தது சீதா கல்யாணம் ரொம்ப அற்புதம் எல்லாேருக்கும் சந்தோஷம் ஜனகர் நிறைய பிராமணர்களுக்கு தானம் கொடுக்குறாரு பசுக்களை தானமாக கொடுக்குறாரு நிலங்களை தானமாக கொடுக்குறாரு பசுக்களுடைய கொம்புகள்லாம் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு பாதங்கள்லாம் வெள்ளிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு எண்ணற்ற ஆபரணங்களை போட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கு நிலங்கள் தானங்கள் எல்லாம் வைரம் மா மா மாணிக்கம் தங்கம் என்ன யார் என்ன வந்து கேட்டாலும் தானம் கொடுக்கு எண்ணற்ற பிராமணர்கள் அந்த தான தானத்தில் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க பற்பல நாடுகளில் இருந்து மன்னர்களாக வந்து அந்த சுயவரத்தில் அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறாங்க செய்தியை ஜனக ஜனகர் தசரதருக்கு அனுப்புகிறார் அயோத்தியாக்கு ஸோ தசரத தன் மகன்கள் பரதன் சத்ருகுருனுடையும் கௌசல்லா கவுத் கை கை இசுமந்த்ரா இவங்க எல்லாரும் அயோத்தியாவிலேருந்து ஒரு பெரும் ப்ரொஷஷனோட ஒரு ஊர்வலமாக வந்து சேர்ந்தாங்க மிதிலாவுக்கு ஸோ ஜனகருடைய இன்னொரு மகளான ஊர்மிலையை லக்ஷ்மணனுக்கும் ஜனருடைய சகோதரர் குசத்வஜராஜாவுடைய ரெண்டு மகள் மாதவி அண்டு சுத்த கீர்த்தி அந்த ரெண்டு பெண்களையும் பரத சத்ருக்கனும் திருமணம் செய்து வச்சாங்க இப்படி ரொம்ப அற்புதமாக அந்த ராஜகுமாரர் கல்யாணம் நடந்து ரொம்ப எண்ணற்ற வண்டிகளில் சீர்வரிசிகளோட அப்படியே ஜனகர் தன்னுடைய ஜனகபுரியிலேருந்து அனுப்பிச்சு வைக்கிறார் அயோத்தியா ஸோ அயோத்தியா ஜனங்க இவ்வனாலும் ராமருடைய அழகில் மயங்கி இருந்தாங்க ராமர் நடந்து வரும்போது அவருடைய நடை அழகு நிற்கும்போது நடக்கும்போது உக்காரும்போது அப்படி ஓரொரு அணு அணுவாக அவருடைய அழகு அனுபவிச்சிருக்காங்க அப்படி தோல் கண்டான் தோலை கண்டான் வாள் கண்டான் வாழை கண்டான் முகம் கண்டான் மலர கண்டான் தேவடி சே திருவடி கண்டான் சேவடி செய்தான் பாங்கள் பகவானுடைய பாதத்தை தரிசனம் படுறவங்க பகவானுடைய கைங்கிறத்து ஒருபோதும் பெறல மாட்டாங்க அவ்வளோ ஒரு அழகு ஸோ இப்போ என்ன எடுத்து அந்த அழகு பயங்கரமாக ரெட்டிப்பாக எடுத்து சீதாமாதா அயோத்தியாவில் வந்தவொடனே சீதையோட அழகை பார்த்து அயோத்தியா ஜனங்க பிரமிச்சு போனாங்க ராமருக்கு நிகரான ஒரு அவ்வளோ ஒரு அற்புதமான அழகு சீதையும் ராமரும் ஸோ ஏற்கனவே ராமரோடைய அழகில் மயங்கி போயிருந்த சி அயோத்தியா வாசிக்கு இப்போ சீதா மாதாவுடைய அலகுலேயும் மயங்கி போயிருந்தாங்க ஸோ இப்படி ரொம்ப அற்புதமாக ராமருடைய அரண்மனையில் தசரதுடைய அரண்மனையில் ஸ்ரீ ராமரும் சீதையும் அன்பு சீதா மாதா ராமருக்கு கைங்கரியம் பண்ணுறாங்க தசரதர் கைங்கரியம் பண்ணுறாங்க கௌசல்யா இப்படி ரொம்ப எளிமையான ஒரு பணிவான சேவை பண்ணிட்டுருக்கு இன்னும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் மந்தா மந்தாரோட சூழ்ச்சினால் கைகை ராமரை வனவாசம் போசு ஆக்சுவலி ராமர் தான் வனவாசம் போகணுன்றது இப்போ ராமர் சீதை இடத்துல வந்து சொல்கிறாங்க சீதா மாதம் அழகாங்க ஏன்னா ராமர் சொல்கிறாரு சீதா நீ கானகத்தையே பார்த்ததில்ல அங்கே உன்னால் இருக்க முடியாது அங்கே பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்கும் பாம்பு சிங்கம் புலி கரடி இந்த கொடூரமான மிருகங்கள்லாம் இருக்கும் உன்னுடைய பாதம் தாமரை பூ போல உன்னுடைய பாதமெல்லாம் காட்டில் படங்கோ பயங்கரமான முற்கள் புதர்களெல்லாம் இருக்கும் உன்னால் தாங்க முடியாது அந்த வாழ்க்கை நீ ஜனகனுடைய அரண்மனையில் ராஜகுமாரியாக வாழ்ந்தவ பட்டுமதியில் படுத்து பலகாரங்களை சாப்பிட்ட உன்னால் அங்கே வாழ முடியாது அதனால நீ இங்கேயே இரு நான் பதினாலு வருடம் தான் போயிட்டு வந்துடுவேன் சீதா மாதா ராமுடைய தாமரை பாதங்களை பிடித்து கதறி அழறாங்க பிரபு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுதான் எனக்கு அயோத்தியா தயவுசெய்து என்னை விட்டுட்டு போயிடாதீங்க நானும் உங்கள் கூட வருவேன் அழறேன் ராமராலும் சீதையை பிரிந்து இருக்க முடியாது ஸோ இப்படி சீதா மாதா ரொம்ப மன்றாடி வேண்டி கேட்டு அழுது புலம்பி எப்படியோ ஒரு வழியாக ராமரை சம்மதிக்க வச்சுட்டாங்க ராமர் சீதையை கிளம்பும்போது லக்ஷ்மணாவன் ஸோ லக்ஷ்மணம் ராமருடைய பாதத்தை பிடிச்சி காதடி யாரா பிரபு என்ன விட்டுட்டு போயிடாதீங்க லட்சுமணா என் நான் வேற வனவாசம் போகிறேன் இப்போ பரதனும் இங்கே இல்லை அப்பா அம்மாவை யாரும் சமாதானப்படுத்துவாங்க படுத்துவாங்க யாரும் அவங்க கூட இருப்பாங்க லக்ஷ்மணனுக்கு பயங்கரமான கோவ லக்ஷ்மணனாலே கோவம் தான் உடனே தன் உடைவாள உருவிட்டார் அந்த கிழவனுக்கு புத்தி கட்டுச்சு அவன் தலையை வட்டாம ஓட மாட்டேன் அவனை கொல்லாம மாட்டேன் ராமர் சமாதானப்படுத்த எப்படி நீ செய்யலாம் அவர் நம்மளுடைய அப்பா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அவருடைய வாக்கை காப்பாற்றவே நம்முடைய கடமை ஆனால் ராமராலும் லக்ஷ்மணன் பிரிந்திருக்க முடியாது ஒரு வழியாக லக்ஷ்மணன் கதறி அழுது ராமுடைய பாதங்களை பிடித்து நானும் கூட ஒரு இல்லாட்டி நான் உயிரே விட்டுடுவேன் அழுத என் லக்ஷ்மணனையும் அழைச்சிட்டு போகிறேன் ஸோ இப்படி சீதாராம் லக்ஷ்மணன் மூன்று பேரும் அயோத்தியாவிலிருந்து துறவரம் பூண்டு ஒரு சாதுக்களை போல மர ஊறு தரித்து எடை முடியெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கேருந்து தண்டகாரிணிய வனத்தில் வந்தேன் ஸோ தண்டகாரணிய வனத்தில் அயோத்தியாவில் ராஜகுமாரியாக இருக்க ராஜகுமாரனாக இருக்க வேண்டிய ராமரும் அயோத்தியாவின் சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டியவரும் அயோத்தியாவின் ரெண்டு பேரும் ரொம்ப அற்புதமாக அரியாசனத்தில் அமர வேண்டியவங்க க தண்டகாரண்ய வனத்தில் ஒரு முனிவர் முனிப்புத்திரர்கள் மாதிரி ஒரு ஒரு துறவிகள் மாதிரி வாழ்கிறாங்க கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிட்டு தரையில் படுத்து தூங்குறேன் லக்ஷ்மணன் கண்ணிமைக்காமல் அவங்களுக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்கார் இருபத்தி நாலு மணி நேரம் கண் மூடாமல் சேவை பண்ணுறாரு அவ்வளோ உன்னதமான அன்பு ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் லக்ஷ்மணன் ஸோ இப்படி இந்த தண்டகாரணிய வனத்தில் பிரபு எங்கே இருக்காரோ அதான் அயோத்தியா பிரபுவோடைய சேவை தான் இப்போ இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா இப்போ நம்ம பகவத்கீதையில் ஸ்லோகம் படித்தோம் அதில் மன உறுதி யார் ஒருத்தர் மன உறுதியோடு தன்னுடைய மனம் புத்தி தன்னுடைய புலன்களெல்லாம் உறுதியாக கிருஷ்ண உணர்வில் அதாவது பக்தி தோன்றில் ஈடுபடுத்துகிறாங்களோ அவங்க தான் சாத்தியமான குணத்தில் உள்ளவங்க ஸோ சீதா மாதா நமக்கு பக்தியை கொடுக்கறதுக்காக வந்த பக்தி ஒரு பக்தன் எந்த மாதிரி பகவான் மேலே அன்பு வச்சுருக்கணும் எந்த மாதிரி உறுதியோட பக்தி பாதையில் நிலைபெற்றிருக்கணும் எந்த அளவுக்கு பகவானை சிந்தனையிலே இருக்கணும் சீதா மாதவுடைய மனம் புத்தி சிந்தனை புலன்கள் எல்லாம் பகவான் ஸ்ரீ ராமரையே நினைச்சிட்டு இருக்கு ஒரு அவயங்களும் ராமருடைய நினைவுலேயே இருக்கு ஸோ அந்த மாதிரி உன்னதமான பக்தியை கற்றுக் கொடுக்கறது தான் சீதா இந்த பூமியில தோன்றுனாங்க ஸோ இப்படி இருந்து ராவணனால கடத்தி செல்லப்பட்டு அசோகா வனத்தில் இருக்காங்க ஓரொரு நிமிஷமும் பிரபுவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த மாதிரி சூழ்நிலை சுத்தியும் ராட்சசர்கள் ரத்தத்தை குடிக்கக்கூடிய ராட்சசர்கள் அவங்ககிட்ட ப பணிவோ அன்போ கருணையோ இறக்கமோ கிடையாது கொடூரமான ராட்சசர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சீதாமாதா மிகச்சிறந்த உதாரணம் ஒரு பக்தன் எவ்வளோ நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் சகிப்புத்தன்மை ஒரு உண்மையாலுமே கிருஷ்ண பக்தியில் நம்ம முன்னேற்றம் அடையணும் பகவானுடைய அன்பை பெறணும்னா நம்ம நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அமைதி எளிமை பணிவு இந்த குணங்களால தான் பகவானை கரண் க கவர முடியும் அப்புறம் உன்னதமான ஒரு சுத்த பக்தர் அவர் எந்த இடத்துல வைத்தாலும் அவர் எந்த இடத்துல வைத்தாலும் தன்னுடைய மனம் புத்தி சிந்தனையில் துளி கூட பெறல சற்றும் பிறழாமல் உறுதியாக கிருஷ்ணோடு நிலைப்பட்டுருப்பாங்க ஸோ அந்த ஒரு உன்னதமான பக்தியை சீதாமாதா வெளிப்படுத்தினாள் தன்னுடைய கணவர் ஸ்ரீ ராமரை பிரிந்து அந்த ராட்சஸனால் கொண்டு வரப்பட்ட அந்த அசோக வனத்தில் அத்தனை ராட்சசிகளுக்கு மத்தியிலையும் பிரபுவே நினச்சிக்கிட்டுருக்கிறாங்க ஓரொரு நிமிஷமும் ராமா 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 அப்படின்னு பிரபுவோடைய நாமத்தையே ஜபிச்சுக்கிட்டு அவ்வளோ சிந்தனையிலே இருக்கார் இன்றைக்கி மாட்டாரா நாளைக்கு வர மாட்டார் என்றைக்கு வந்து என்ன இந்த இந்த ராட்சஸர்கள் மத்தியிலிருந்து என்றைக்கு என்ன காப்பு கூட்டிகிட்டு போவார் எப்போ வருவார்னு ஓரொரு நாளும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மையான பக்தி இன்றைக்கி நான் எனக்கு பகவானுடைய கருணை கிடைக்கும் இன்றைக்கு எனக்கு ஆஜாரனுடைய கண் கண் கருண் கிடைக்கும் இன்னைக்கு எனக்கு பக்தருடைய சங்கத்துக்கு சங்கம் கிடைக்கும் இப்போ நமக்கு பக்தருடைய சங்கம்லாம் கிடைக்கிது நமக்கு ஆஜாருடைய கருணை கிடைக்குது அதனால் நமக்கு ஒரு வேல்யூ தெரியல நம்ம ஆனால் சீதா மாதா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வைக்கப்பட்டாங்க அவங்கள சுற்றியும் ராட்சசர்கள் அவங்ககிட்ட இந்த பிரபுவை பிரிச்சுட்டாங்க ஆனால் அப்போ கூடி உணர்வால் மனதால மனதால் பகவானோடு ஒன்றி இருக்காங்க ஸோ இப்படி ஒரு பக்தனை எந்த ஒரு சூழ்நிலையில் வைத்தாலும் ரொம்ப இக்கட்டான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வைத்தால் கூட அவர் பகவானுடைய அன்பு அந்த பக்தியிலிருந்து கிருஷ்ண வந்து ஒரு ப்ரசண்ட் கூட ஒரு சதமானம் கூட அவர் விலக மாட்டார்ங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் சீதாமாதா ஸோ அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல் விபீஷ்ணாவுடைய மகள் திரிஜடா திரிஜடா மட்டும்தான் ஒரே ஒரு ஆறுதல் அந்த ராட்சசி கூட்டத்துக்கு மத்தியில் தான் சீதைக்கு ஆறுதலாக இருந்தாங்க அவங்கள சமாதானப்படுத்துவாங்க அவங்க ராம் பிரபு வருவார் ராமர் வருவார் நான் கனவு கண்டேன் ஒரு நாள் ராமர் அழகான ரதத்தில் வர்றாரு ராவணனை வதம் செய்தார் உன்னை அழைச்சிட்டு போகிற மாதிரிலாம் கனவு இந்த மாதிரிலாம் நல்லா அன்பாக சொல்லி அப்படியே சீதைக்கு ஆறுதலாக இருக்கு ஸோ சி சங்கம் தான் சீதுக்கு ஆறுதலாக இருந்தது அதுக்கப்புறம் சீதாமாதாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆறுதல் ஹனுமானுடைய சங்கம் ஸோ ஹனுமான் பிரபுவோடைய வேண்டுகோளை ஏற்றுகிட்டு அந்த சமுத்திரத்தை கடந்து லங்கைக்கு வந்தார் லங்காபுரியில வந்து சீதாமாதா இருக்கக்கூடிய அசோகவனத்துக்கு வந்தார் ஸோ முதல்ல ஹனுமானை நம்பலை சீதா மாதா என்ன நினச்சாங்க இவர் வந்து ராவணன் தான் மாறுவே இடத்துல வராருன்னு நினச்சிட்டாங்க பட் ஹனுமான் ரொம்ப அற்புதமாக ராமருடைய புகழெல்லாம் பாடி தன் அந்த கனையாளி ராமர் கொடுத்த மோதிரத்தை காமிச்ச உடனே தான் சீதாவுக்கு நம்பிக்கை வந்தது இது சாதாரண வானரம் இல்லை இது என்னுடைய பிரபுவோடைய தூதர் தான் ஹனுமான் சொல்கிறார் நீங்கள் வாங்க இப்போ நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன் மாதா என்னோட வாங்க நான் உங்கள் பிரபுட்ட அழைச்சிட்டு போகிறேன் சீதா சொன்னா இல்லை ஹனுமான் என் பிரபு வந்து என்னை அழைச்சிட்டு போவதுதான் தர்மம் என் கணவன் வந்து என்னை அழைச்சிட்டு போகணும் இனியும் காலம் தாமதம் தாமதம் வேண்டாம் உடனே வர சொல்லு என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு அழகாங்க சீதாமா ஸோ சீதாமாதான் நினைச்சிருந்தால் ஹனுமான் கூட வந்திருக்கலாம் ஆனால் சீதாமாதா மாதா என் பிரபு வந்துடும் என் பிரபு வந்து என் மீட்டு போவதான் அவருக்கு புகழ் ஸோ இப்படி பிரபுவோடைய வருகை காத்திருக்காங்க ஸோ அங்கே எல்லா விதமான அந்த துன்பங்களுக்கு மத்தியிலும் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அதை ஒரு துன்பமாகவும் கஷ்டமாகவும் நினைக்காமல் அதை பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு ஒரு நாள் பிரபு வருவார் என்னை அந்த ராட்சஸில் இருந்து காப்பாற்றுவார் என்னை கூட்டிகிட்டு போவார்னு ஓரொரு நாளும் அவரே இருக்காங்க ஸோ எப்படி சீதா சீதாமாதா பகவானே நினச்சிட்டு இருந்தாங்க அதன் ஒரே பகவான் அதே அதே போல் ஒரு நாள் பகவான் ஸ்ரீராமர் ஹனுமான் திரும்ப போய் அந்த மாதா இருக்கிற இடத்த சொல்லி அந்த பாலம் எல்லாம் அமைத்து ராமர் தன் பரிவாரங்களோடு சேனைகளோடும் லக்ஷ்மணனோடும் லங்கையில் போர் தொடுத்தார் ஸோ லங்கையின் மீது போர் தொடுத்து ராவணனை வதம் செய்து சீதா மாதாவை வீட்டார் தன் சீதாமாதா வந்த உடனே ராமர் அக்னி பிரவேசம் பண்ண சொன்னார் இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏன் ராமர் அக்னியில் சீதையை பிரவேசி சொன்னார் இதில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து பகிர்றாங்க சிலர் வந்து ராமருக்கு கருணை கிடையாது இப்படி செய்யலாம் இதை வந்து தவறாக நினைக்கிறவங்க என்றைக்குமே நம்ம வந்து புராணங்களை இருந்து கேட்கணும் சாஸ்திரங்களே உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கணும் ராமாயண கதைகளை நம்ம உள்ளபடி தெரிஞ்சுக்கணும்னா நல்ல பக்தர்கள்ட்டு பிரபுபாத மாதிரி ஆச்சாரிகிட்டருந்து கேட்கணும் சுத்த பக்தர்களிட்டருந்து கேட்கலாம் நம்ம தப்பு தப்பாக புரிஞ்சுக்கணும் இந்த சீதா மாதா அக்னி பிரவேசம் செய்தது ரொம்ப அற்புதமாக ஆச்சாரியர்கள் வர்ணிச்சிருக்காங்க ஈவன் சைத்தன்ய மகாபிரபுவே ரொம்ப அழகாக சைத்தன்ய சிறுத்தாமிரதத்தில் சைத்தன்யமாப்பு தென்னிந்திய யாத்திரை வந்திருக்கார் அப்போ தென்னிந்தியாவில் மதுரைங்கிற அற்புதமான கஷேத்திரம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் ஸோ மதுரையில் வந்து தங்கி இருக்கும்போது அங்கே ஒரு பிராமணர் சைத்தன்யமா விருந்து கலைக்கிறார் வீட்டுக்கு ஸோ சைதன்ய மகாபிரபு ஒரு துறவிங்கிற முறையில் அவர் கூப்பிட்ருக்காருன்னு விரும்பு விருந்து சாப்பிட்றதுக்காக அந்த சன்னியாசி அங்கே போகிறார் சைத்தன்ய மகாபிரபு அப்போ சன்னியாசியாக இருக்கார் இப்போ பற்பல தேசங்களுக்கு யாத்திரை வந்திருக்கு தென்னிந்திய யாத்திரை வந்திருக்கு அப்போ அந்த பிராமணர் சைத்தியமா அப்போ விருந்து கூப்பிட்டுருக்காரு என்ன சமைக்கல ஒன்றுமே சமைக்கமாக உட்காந்து அழுதுன்ருக்கார் மகாபிரபு கேட்குறாரு ஏன் அழறீங்க நீங்கள் என்னை விருந்து கூப்பிட்டீங்க நீ சமைக்கலையா ஏன் அழறீங்க நான் இன்றைக்கி காலையில் ராமாயணம் படித்தேன் அதில் வந்து இந்த ராவணன் சீதை மா சீதா மாதாவை தூக்கிட்டு போயிட்டார் என் பிரபுட்டிருந்து என் மாதாவை பிரிச்சுட்டாரு இதை கேட்கும்போதெல்லாம் படிக்கும்போது எனக்கு அழுகழுகியாக வருதுன்னு இந்த பிராமணர் சொல்கிறார் அவர் ஒரு ராமபக்தர் உன்னதமான ராமபக்தர் அவர் அந்த அந்த லீலை ராமாயணத்தில் வந்த லீலையை பார்த்தது மாற்றது அந்த ராமருடைய உணர்வில் அந்த லீலையில் ஒன்றி போய் அவர் தண்ணியை மறந்து போயிட்டார் அது மட்டும் இல்லை அவரால் அதை தாங்கி கொள்ள முடியல என் பிரபுட்டிருந்து என் மாதா இந்த ராவணன் பிரிச்சுட்டாரேன்னு அழுகுற தன் மகாபிரபு சொல்கிறார் இல்லை இல்லை அது சீதா மாதா அது உண்மையான சீதா அல்லது மாயா சீதா உண்மையான சீதையை ராமற்றிருந்து யாராலும் பிரிக்க முடியாது ஸ்ரீராமரும் சீதையும் நித்தியமான தம்பதிகள் உன்னதமானவங்க நெருக்கனமானவங்க அவங்களை யாராலும் பிரிக்க அவங்களுக்கு இடையில யாருமே நுழைய முடியாது நீ நீ பார்த்த சீதா மாயா சீதா ஸோ மகாபிரபு எவ்வளவு சொல்லியும் அவரால தன்னை சமாதானப்படுத்திக்க முடியல தென் ஒரு வகையில் தன்னை அப்படியே கொஞ்சம் பாதி சமாதானப்படுத்திக்கிட்டு பிரசாதம் செய்து மகாபிரபு கொடுத்தார் ஸோ மகாபிரபு பிரசாதம் சாப்பிட்டு தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்தார் அப்படியே ஒரு ராமேஸ்வரத்தில் வந்திருந்த பொழுது அங்கே பிராமணர்கள்லாம் கூர்ம புராணம் வாசின்னு இருக்காங்க அங்கே அந்த கூர்ம புராணத்தில் ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகங்கள்லாம் வருது ராவணன் தூக்கின் பொழுது உண்மையான சீதை இல்லாத மாயா சீதை தென் மகாபிரபு தன்னுடைய கரங்களாலே அது குறிச்சிக்கிறார் ஒரு ஓலை எடுத்து சோடி எடுத்து அதை எல்லாம் நோட் பண்ணிக்கிறார் அந்த கூர்ம புராணத்தில் உடைய ஸ்லோகங்கள் ராவணன் கடத்தி செய்கிறது உண்மையான சீதை அல்ல அது மாயா சீதாங்கிறத குறிச்சிக்கிட்டு வந்து ரொம்ப உற்சாகமாக திரும்ப வரார் அந்த யாத்திரையை ராமேஸ்வரம் யாத்திரை முடிஞ்சு திரும்ப மதுரை வரார் மதுரை வரும்போது திரும்ப இந்த பிராமணர் வீட்டுக்கு வரார் வந்த உடனே சொல்கிறார் பாரு நீ அன்றைக்கி சொ நம்பளே இல்லைன்ட்ட நான் நம்பளே இல்லை நீ நம்பு நான் அவனுக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை நீ முழுமையாக நீ திருப்தி அடையலை நான் இன்றைக்கி பார்த்தேன் பாரு இங்கே எழுதிட்டு வந்திருக்கேன் இந்த கூர்ம புராணத்தில் எத்தனை அத்தியாயத்தில் சொல்லியிருக்கு ராவணன் தூக்கின் பொழுது மாயா சீதா ஒரிஜினல் சீதை அல்ல இந்த மாதிரி புராணங்கள் இருக்குது கூர்ம புராணத்தில் இருக்குது அக்னி புராணத்தில் இருக்குது உறுதி செய்யப்பட்டிருக்கு அதெல்லாம் நீ கவலை விடு சாஸ்திரங்கள் இருக்குது ஆச்சாரியர் சொல்லியிருக்காங்க அதில் கண்ணு மூடி நீ நம்பலாம் மா ராவனு தூக்கிட்டு போனது மாயா சீதா தான் ஒரிஜினல் சீதா இல்லை தன் மகாபிரபு சொன்னோன்னே இந்த பிராமணருக்கு ரொம்ப சந்தோஷம் பெரிய விருந்து பண்ணி மகாபிரபு பரிமாறுறார் தன் இப்போ சொல்கிறார் நீங்கள் யாருன்னு எனக்கு புரிஞ்செடுத்து நீங்கள் சாக்ஷாத் என் பகவான் ரகுநாதன் ஸ்ரீ ராமர் தான் இப்போ தான் நீங்கள் அந்த ரகுநாதன் ராமன ராமர் தான் ராமச்சந்திரன் தான் இப்போ கௌரிச்சந்திரராக வந்திருக்கீங்க இது புரியாமல் நான் உங்களை வந்து உங்கள்கிட்ட நான் வருத்தப்பட்டுட்டேன் அப்படின்னு பிரம்மா பாதங்களை பிடிச்சி கதறி வளர்கிற அந்த பிராமணன் ஸோ எப்படி அந்த மாயா சீதா வேதவதி வேதவதி தான் மாயா சீதாவை தோன்றுறாங்க ஒரிஜினல் சீதா அக்னி அதாவது தண்டகாரீனத்தில் வந்த உடனே ராமர் அக்னி பிர அக்னி பிரவேசம் பண்ணுறாங்க சீதாவை ஸோ அப்போ அந்த உண்மையாக ஒரிஜினல் சீதா அக்னி தேவர்கிட்ட இருக்காங்க மாயா சீதா அதாவது வேதவதிங்கிற மாயா சீதா தான் தோன்றுனாங்க ஸோ இது எப்படின்னா ரொம்ப அற்புதமா லீலை ராவணன் ராவணன் பயங்கரமான சக்தி பிரம்மதேவரை குறித்து தவம் செய்து வீரதீர பராக்கிரமான பயங்கரமான சக்திகள்லாம் பெற்று கு குபேரனுடைய புஷ்ப விமானத்தை அபகரித்து அப்படி ஆகாசமாக இருக்குமா போகிறான் பயங்கரமான அட்டூழியம் பண்ணான் ராவன் எவ்வளோ பேருக்கு குற்றங்கள் எழுத்து எவ்வளோ பேர் சாபத்துக்காணான் ஸோ இப்படி ஒரு நாள் ராவணன் ஆகாசமாக இருக்குமா போகும்போது ஒரு அற்புதமான பிரகாசம் ஒரு ஒரு ஜுவாலா ஒரு ஜோ ஒலி தெரியுது பூமியில் அந்த இடத்துக்கு வந்து ஒரு அழகான பெண் ஒரு முனி புத்திரி ஒரு பிராமணி தவம் செய்துக்கிட்டு இருக்காங்க அவளுடைய அழகுல மயங்கிட்டா ராவணன் அப்போ அந்த பெண்ண்கிட்ட சொல்கிறார் ஏ பெண்ணே நான் உன்னை அடையணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய அந்த புத்திரி அதாவது வேதவதி அந்த கூந்தலை பிடிச்சு பிடிச்சிருக்குறேன் ஸோ வேதவதி என்னென்னா விஷ்ணுவே தனக்கு கணவனாக வரணும் தவம் செய்துட்டு இருக்காங்க எனக்கு இந்த பிறவியில் விஷ்ணுவே எனக்கு கணவனாக வரணும் விஷ்ணுவே என் கணவனாக அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த உடலை விட்டு உடலை விட்டு நான் பகவானுடைய உலகத்துக்கு போகணும் பகவானே எனக்கு கணவராக வரணும்னு சொல்லி தவம் செய்கிறாங்க ஸோ ராவணன் அவங்களுடைய க தலைமுடியை பற்றி இழுத்த உடனே வேதவதிக்கு பயங்கரமான கோவம் வந்து கண்ணனா செவந்தது உடனே தன் கையை தூக்குனா அந்த தன்னுடைய தப வலிமை அந்த 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 வேதவதி ஆனவள் தன்னுடைய தபத்துனால் அவர் கையை உயர்த்தணும் அந்த கை வந்து கற்றியாக கத்தி ஒரு ஷார்ப்பான ஒரு கூர்மையான கத்தியாக மாதிரி அந்த முடியை வெட்டியது முடியை வெட்டினோடனே ராவணன்ட்டு தன்னை விடு நான் இந்த உடலை விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ இதை தொட்டு கலங்கப்படுத்திட்டேன் அதனால் இந்த உடலை விட போகிறேன் ஆனால் நான் உன்னை சபிக்க போகிறதில்ல இந்த உடலை விட போகிறேன் ஆனால் நானே உனக்கு மரணமாக வருவேன் என் மூலம்தான் உனக்கு மரணம் வரும்னு வேதவதி வந்து இந்த நெருப்பில் இறங்கி அந்த உடலை விட்டுறாங்க ஸோ அந்த வேதவதி தான் மாயா சீதாவாக தோன்றுனாங்க அந்த மாயா சீதாவை தான் ராவணன் தூக்கிட்டு போனாங்க தென் சீதாதேவி ராமர் மீட்டுட்டு வந்தாங்க ஸோ இப்போ திரும்பியும் நெருப்பில் இறங்கும் போது அந்த மாயா சீதாவை போய் ஒரிஜினல் சீதாவை அக்னி தேவர் ராமர் இடத்துல வழங்குறார் சீதை உண்மையானவள் தான் கற்புள்ளவள் தான் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம் இது உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக பகவானுக்கு தெரியும் சீதையும் பகவானும் நிச்சயமான தம்பதிகள் நித்தியமா உன்னதமானவர்கள் ஆனால் இந்த உலகத்தில் பகவான் மாநில ரூபத்தில் தோன்றியிருக்கிற ஒரு சத்திரிய அரசராக இருக்கிறதுனால அந்த மாநில சமுதாயத்தில் உள்ளவங்க யாரும் சீதையை தவறாக கூடாது சீதையோட புகழ் இந்த உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் பகவான் இந்த அற்புதமாக நிலைப்பன் அதே போல் மாதாவை அழைச்சிட்டு வராங்க அயோத்தியால இருக்காங்க இப்படி கொஞ்ச நாள் நீ நீண்ட நாள் ஆட்சி போயிட்டு இருந்தது அப்போது ஒரு நாள் மன்னருடைய ஆட்சி எப்படி இருக்குது ஜனங்கள்லாம் எப்படி பேசிக்கிறாங்க திருடர்கள் பயம் இருக்கா ஜனங்கள்லாம் ராஜாவுடைய ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு ராமர் ஒரு நாள் அப்படியே மாறு இடத்துல போகிறேன் இனி புராணங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பரதன் போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு வாசர்மேன் ஒரு தோபி ஒரு துணி துவைக்கிற ஒரு வாசர்மேன் வந்து அங்கே தன் மனைவி எங்கேயோ அவங்க அவங்க அப்பா வீட்டுக்கும் எங்கேயோ மாமனார் வீட்டுக்கும் எங்கே போயிட்டு வந்தாங்க அந்த வாசர்மேன் ரொம்ப கேவலமாக பேசுகிறார் நீ வேறு இடத்துக்கு போயிட்டு வந்ததுனால என்னென்ன என்ன ராமன் நினச்சியா ராமன் தான் வேறொருத்தன் தூக்கிட்டு போன மனைவியை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கார் என்னை அந்த மாதிரி நினைச்சான்னு ரொம்ப தகாத வார்த்தைகளால் கூர்மையான வார்த்தைகளால் பரிசு பரிசு பரிசிக்கிறார் அந்த ஏழன்மா பேசுகிற அந்த சலவை சலவை தொழிலாளி ஸோ இதை கேட்டோடனே ராமரும் எந்த ஒரு ராஜா ஒரு மன்னர் எப்படியும் தான் பிரஜைகளும் இருப்பாங்க அப்போ ரகுவம்சத்துக்கு எந்த ஒரு இலக்கும் வந்துடக்கூடாது என்ன என்னுடைய ஆட்சியை வந்து ஜனங்க குறை சொல்லக்கூடாதுன்னு திரும்பி கூடிய மாதா வால்மீகுடைய ஆசிரமத்தில் விட்டுருச்சு லக்ஷ்மணாட்ட சொல்லி லக்ஷ்மணன் கதறி அலறாரு பிரபு எப்படி முடியும் உங்களால் சீதா பிரிந்து எப்படி இருக்க முடியும் சீதாமாதா கலங்க மாற்றவங்க உண்மையானவங்க யாரோ ஒருத்தர் சொன்னான்னு சொல்லி நீங்கள் நீங்கள் கொண்டு போய் விட சொல்கிறீங்களே என்னால் முடியாதுன்னு லக்ஷ்மன் அழுகிறேன் இது என்னுடைய கட்டளை லக்ஷ்மணாக கொண்டு போய் விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ராமர் வந்து தர்மத்துக்காக நிறைய அசௌகரியங்களை ஏற்றுக்கிட்டார் ஸோ லக்ஷ்மணன் அன்றைக்கு முடிவு பண்ணார் இனி ஒரு பெற இனி ஒரு அவதாரம் வந்தால் இவருக்கு தம்பியாவே வரக்கூடாது ஏன்னா இவர் படக்கூடிய கஷ்டங்களாக லக்ஷ்மணாலாம் பார்க்க முடியும் ஸோ லக்ஷ்மணா பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பகவான் ஆதிசேஷன் ஆனந்தன் இப்போ அவர் என்ன பண்ணார் அடுத்த பிரிவில் எப்போவுமே ப பலராமர் ஆதிசேஷன் ஆனந்தருக்கு வந்து பகவானுக்கு சேவைப்படு பகவானை சந்தோஷப்படுத்துறது அவன் லக்ஷ்மணனால் பகவானை சந்தோஷப்படுத்த அவருக்கு எப்பெல்லாம் கஷ்டப்படுறாரோ அது வந்து வேதனையாக இருந்தது லக்ஷ்மணன் அதுனா அடுத்த அவதாரத்தில் தோப்பர யுகத்தில் கிருஷ்ணருக்கு அண்ணனாக வந்தார் பலராம் பலராம அவதாரம் பண்ணார் ஸோ பலராமனோடைய நோக்கம் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறது பலராமர் சொல்கிறது கிருஷ்ணா தட்ட முடியாது ஏன்னா அண்ணாவாக இருக்கார் இல்லையா இப்போ ராமர் அண்ணாவாக இருக்கிறதுனா அண்ணா சொல்கிறது தம்பி தட்ட முடியல லக்ஷ்மணன் ரொம்ப கஷ்டப்பட்டு தன் மனதை கல்லாக்கிக்கிட்டு ரதத்தில் கொண்டு போய் சீதா மாதாவை கொண்டு போய் வால்மீகோடைய ஆசிரமத்தில் விட்டான் ஸோ சீதாமாதா அதையும் பொறுத்துக்கிட்டு அங்கே இருந்து அந்த ரெண்டு குழந்தைகள் லவா குசாக ரொம்ப அன்போடு ராமருடைய கதைகள் ராமருடைய லீலைகளோட மகிமைகள்லாம் உங்கள் அப்பா அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் அவர் சிரிச்சா இப்படி இருக்கும் நடந்தா அப்படி இருக்கும் அவருடைய தோள்கள்லாம் இப்படி இருக்கும் அவருடைய வீரம் வீர தீர பராக்கிரம ராமருடைய மகிமைகள்லாம் ஒவ்வொரு ஒரு நாளும் அந்த குழந்தைகள் சொல்லி கொடுத்து அதே போல் வால்மீகி மகர்ஷியும் அந்த குழந்தைகளுக்கு ராமாயண கதைகள்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைங்க பற்பல தெருக்கல்ல ராமருடைய லீலைகள்லாம் பாடி ஒரு நாள் அயோத்தியாவில் கோசல நாட்டு தலைநாள் அயோத்தியாவில் வந்து பாடினாங்க ராமர் முன்னாடி வந்து பாடினாங்க தென் ராமர் புரிஞ்சிட்டார் இந்த குழந்தைங்க என்னுடைய குழந்தைங்க தான் வால்மீகி மகர்ஷி ஆசிரமத்தில் திரும்பி சீதாமாதா வராங்க இப்போ ஒருக்கா கூடி சீதாவை அக்னி பிரவேஷம் சீதா வந்து அக்னி பிரவேசம் பண்ண வேண்டியது சீதா உண்மையானவள் அப்படிங்கிறது எப்படி வால்மீகியே சொல்கிறார் சீதா உண்மையானவள் கலங்க மற்றவள் தன் சீதா மாதாவை புரிஞ்சுக்கிட்டாங்க பிரபு வந்து என் மேலே உள்ள அன்பு வச்சுருக்காங்க அதே சமயம் இந்த லீலை முடிய போகுது ராமருடைய லீலையை முடிந்து அவங்க திரும்பியும் ஆத்மீக லோகத்துக்கு போக போகிறாங்க அப்போ மாதா தன் பூம் பூமாதேவிகிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க நான் உண்மையான ஆடவள் கலங்கம் பண்ண வேணா பூமி தாயே என்னை ஏற்றிருக்கேங்க தன் பூமி ரெண்டாக பிளந்து சீதா மாதாவை ஒரு ஆசனத்தில் அமர வைத்து பூமாதேவி எடுத்துருமானேன் ஸோ சீதையுடைய பிரிவு தாங்க முடியாமல் சீதாவுடைய பிரிவில் அழுது அழுது மீதி உள்ள நாட்களில் ராமர் வந்து சீதையுடைய நினைவாளி இந்த உடல அப்படியே சராய் நதியில் போய் பகவானும் திரும்ப ஆத்மீக லோகத்துக்கு போனாங்க இப்படி சீதா மாதா இந்த இருந்து எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு செய்யணும் எப்படி நம்முடைய மனம் புத்தி சிந்தனை எல்லாம் முழுக்க முழுக்க பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறது அதுதான் மிக உயர்ந்தது அந்த உன்னதமான பக்தி அந்த உன்னதமான பக்தியின் சொருபமாக சீதாதேவி இருந்தாங்க ஸோ நாளைக்கு சீதா நவமி நம்ம சீதா மாதாட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் நம்முடைய சிந்தனை மனம் புத்தி எல்லாம் பகவானுடைய சேவையில் ஈடுபடணும் நம்ம பகவானுக்கு சேவை பண்ணணும் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும் பகவானுடைய நாமத்தை குற்றம் ஜபிக்கணும் நாமத்தில் ருச்சி வரணும் ஹரே கிருஷ்ணா